ப்ரொமோட்டர் ஷேர் அப்படின்னா அதில் ஏன் சார் அந்த ப்ரொமோட்டர் ஷேருங்கிற பாயிண்ட் ஏன் அங்கே வருது அப்படின்னா, நம்ம அந்த அன்லிஸ்டட் கம்பெனி என்றைக்கோ ஒரு நாள் டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணி ஐபிஓ போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரொமோட்டரோட ஷேரை வந்து எர்லியராக 1 இயருக்கு, அதாவது லிஸ்டட் டேட் ஆஃப் லிஸ்டிங்லேருந்து 365 டேஸ்க்கு செல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் சேபியில் இருந்தது. ரீசன்ட்லி 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் பேக் என்ன ஆச்சு அப்படின்னா, ஈவன் தோ இஃப் இட் இஸ் அ ப்ரமோட்டர் ஷேர், அது வந்து கை மாறிடுச்சு அப்படின்னா, அதாவது எம்ப்ளாயிக்கு போயிட்டு இன்னொருத்தர் ப்ரைவேட் பார்ட்டிக்கு விற்றுருக்காரு, இல்லை ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி பர்சன் வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு விற்றுருக்காங்க அப்படின்னா, அதாவது செகண்ட் சேல் நடந்துருச்சு, டிரான்சாக்ஷன் நடந்துருச்சுன்னா 6 மந்த்ஸ் கண்டிப்பாக செல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 மந்த்ஸ் டைம் ஃப்ரேமை கொஞ்சம் குறைச்சி செபி வந்து ஒரு ரூல் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கினீங்கன்னா, அதாவது யார்கிட்ட வாங்க முடியும்னா அந்த எம்ப்ளாயிட்ட வாங்கலாம், இல்லை ஒரு ப்ரைவேட்டாக ப்ரைவேட் ஈக்விட்டி வச்சுருக்கவங்கள்ட்ட வாங்கலாம், யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம், ஈவன் நீங்கள் ப்ரமோட்டர்கிட்டே பேசி கூட வாங்கலாம், வாங்க முடியும்.